ஒரு அனாதையால வாழ்க்கையில அடுத்து நம்மளுக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ணி டிப்ரஷனோட டெய்லி போராடி போராடி வாழ்க்கையே வெறுத்த ஒருத்தர் ஆரம்பிச்ச பிராண்ட் ரோலெக்ஸ். இன்னைக்கு ரோலெக்ஸ்ங்கிற சாம்ராஜ்யம் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியும். இந்த வீடியோ நீங்க ஏன் கண்டிப்பா பாக்கணும்னா, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பிறந்த ஹான்ஸ் வில்ட்ராஃப் கஷ்டப்பட்டு ரோலெக்ஸ்ங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை அடைஞ்சிருக்காருன்னா, அதுக்கு நடுவில் இருக்கிற போராட்டங்கள் ரொம்ப ஈஸியாலாம் இருந்திருக்காது. ரோலெக்ஸ் பிராண்டை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணும். இந்த வீடியோட எண்ட்ல நீங்க கண்டிப்பா ஷாக் ஆகும். March 22, 1881 ஹான்ஸ் வில்ட்ராஃப் பிறக்காரு. ஹான்ஸ் வில்ட்ராஃபோட சின்ன வயசு அப்பாவை காட்டிலும் அம்மா கூட தான் அதிக நேரத்தை செலவு செய்யற மாதிரி இருக்குது. இதனாலே என்னமோ தெரியல, ஹான்ஸ் வில்ட்ராஃபுக்கு தன்னுடைய அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஹான்ஸ் வில்ட்ராஃப் என்னைக்குமே தான் நினைச்சதை, தான் விரும்பின ஒரு விஷயம் கிடைக்காம போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிச்சா தான் வாழணுங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க. இதுவரைக்கும் சந்தோஷமா இருந்த வில்ஸ்டாஃபோட லைஃப் இன்னும் கொஞ்ச நாள்ல சுக்கு நூறா உடைய. வில்ஸ்டாஃப் யார எத்தனால உயிருக்கு உயிரா நேசிச்சாரோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாம போயிருவாங்க. ஹான்ஸ் வில்ட்ராஃபோட அம்மா இறந்து போறாங்க. இமோஷனலா உடஞ்சு போன ஹான்ஸ் வில்ட்ராஃப் திரும்பி நார்மல் ஆகுறதுக்குள்ளேயே தன்னுடைய அப்பாவும் இறந்து போறாங்க. வில்ஸ்டாஃபுக்குன்னு அடுத்து வாழ்க்கையில யாருமே இல்லாம போறாங்க. சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த வில்ஸ்டாஃபோட வாழ்க்கை ஒரு டெட் எண்டுக்கு வந்து நிக்குது. அடுத்து என்ன பண்ண, அடுத்து நம்மளை யாரு பார்த்துப்பா, எந்த ஒரு கேள்விக்கும் விடை தெரியாம தனேறி போய் நிக்காரு. வில்ஸ்டாஃபோட கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு படிப்பு இல்ல, கையில காசு இல்ல, தன்னுடைய அப்பா வில்ஸ்டாஃப்க்குன்னு ஒண்ணுமே விட்டுட்டு போல. ஏதோ டீசென்டான எஜுகேஷன் இருந்தா கூட போதும், கிடைக்கிற வேலைக்கு போய் வாழ்க்கைய சமாளிக்கலாம். வில்ஸ்டாஃபோட பயம் அவரோட கண்ணை மறைக்குது. ஏன்னா இப்போ இவர் மட்டும் அனாதையால, இவர் கூட சேர்ந்து தம்பி தங்கச்சின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. வில்ஸ்டாஃபுக்கு அவரவே எப்படி பாக்கணும்னு தெரியாது. இதுல கூட ரெண்டு பேரையும் சேர்த்து பாக்கணும்னா நினைச்சு பாருங்க, வில்ஸ்டாஃப் எவ்வளவு கஷ்டப்படணும்னு. வில்ஸ்டாஃபோட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, அவரும் அவரோட தம்பி தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து படுற கஷ்டத்தை பார்த்து ஒருத்தர் உதவி பண்ண வராரு, வில்ஸ்டாஃபோட அங்கிள். வில்ஸ்டாஃபோட அங்கிள் ஒண்ணு ரொம்ப பணக்காரர் தான் ஒண்ணும் கிடையாது. ஏதோ தன்னுடைய ஃபேமிலியை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சம்பாதிச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு சாமானியர். இப்போ வில்ஸ்டாஃபோட அங்கிள் அவரு ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ராவா மூணு பேருக்கு சேர்த்து சம்பாதிக்கும். வேற வழியே இல்லாம வில்ஸ்டாஃபோட அங்கிள் அவரோட ஃபேமிலி பிசினஸ வித்துறாரு. அவரோட பிசினஸ் வித்த காசை வச்சு வில்ஸ்டாஃபும் தம்பி தங்கச்சி மூணு பேருக்குமே சம குவாலிட்டியான எஜுகேஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறார். இதுக்காக இவர் இருக்கிற இடத்துல இருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி வில்ஸ்டாஃபையும் அவரோட தம்பி தங்கச்சியை சேர்க்கிறார். ஹான்ஸ் வில்ட்ராஃப் பல எதிர்பார்ப்புகளோட அவரோட ஸ்கூலுக்கு போறாரு. ஹான்ஸ் வில்ட்ராஃப் எது பண்ணாலும் கிண்டல் பண்றாங்க, எது பண்ணாலும் கேலி பண்றாங்க. சரி, ஸ்கூலுக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, போக போக செட் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்காரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. அவர் தொடர்ந்து ஸ்கூலுக்கு போறாரு, அவரை போட்டு கிண்டல் பண்றாங்க, வீட்டுக்கு வராது, அழுகிறாரு. ஒரு கட்டத்துல அவர் ஸ்கூலே விட்டுட்டு போயிடலாம் நினைக்காரு. ஆனா அவரோட அங்கிள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இவரை படிக்க வைக்காருங்கிறது வில்ஸ்டாஃப்க்கு நல்லாவே தெரியும். அதனால அவரும் பொறுத்து போறாரு. ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவரால் பொறுத்து போக முடியும்? அவர் என்ன நினைச்சாரோ அதையே பண்றாரு. அவரோட ஸ்கூலை விட்டுட்டு அவர் சுவிட்சர்லாந்துக்கு கிளம்பி போறாரு. யோசிச்சிங்க, எதுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போகணும்? அவர் எது நினைச்சு போனாரோ தெரியல, ஆனா அவரோட வாழ்க்கையிலே சுவிட்சர்லாந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க போகுதுன்னு அவருக்கு தெரியாது. அவரோட வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தருணம் இதே சுவிட்சர்லாந்துல தான் நடக்க போகுது. சுவிட்சர்லாந்துக்கு வந்து நின்ன பிறகு என்ன பண்ணனே இவருக்கு தெரியல. ஏதோ ஒரு வேகத்துல அவரோட ஸ்கூலை விட்டுட்டு சுவிட்சர்லாந்துக்கு வந்து நின்றுட்டாரு. ஆனா வந்த பிறகுதான் தெரியுது தப்பு பண்ணிட்டோம்னு. இவரும் ஏகப்பட்ட கம்பெனிக்கு ஏறி இறங்குறாரு, வேலை கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது, அது ஒரு பேர்ல் எக்ஸ்போர்ட்டிங் கம்பெனி. வில்ஸ்டாஃபுக்கு அந்த ஃபேக்டரியை பார்த்தோன்னா ஒரே ஷாக்கு. அந்த கம்பெனி பல கோடி ரூபா வருமானமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க என்னதான் பண்றாங்கிறத வில்ஸ்டாஃப் ஆர்வத்துல போய் பாக்காரு. இந்த மீனவர்கள்லாம் அவங்களோட உயிரை பணைய வச்சு ஆழ்கடலுக்கு போய் முத்துக்களை எடுத்துட்டு வராங்க. அதை இந்த கம்பெனி ஒரு டீசென்டான அமௌண்ட்டுக்கு வாங்கிடுறாங்க. இதை வாங்கி வெறும் பாலிஷ் பண்ணி அதை குவாலிட்டி வைஸா செப்பரேட் பண்ணி இந்த ஜுவல் மேக் பண்றவங்களுக்கு வித்துறாங்க. வெறும் பாலிஷ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ற கம்பெனிக்கு இவ்வளவு கோடி ரூபாய் வருமானமா வருதான்னு சொல்லி வில்ஸ்டாஃபுக்கு ஒரே ஆச்சரியம்.
இந்த கம்பெனி வில்ஸ்டாஃபுக்கு லக்ஸூரியஸ் ப்ராடக்ட் எப்படி அட்வர்டைஸ் பண்ணும், எப்படி பிராண்டிங் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுங்கிற ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு உதவி பண்ணுது. இதுவரைக்கும் வில்ஸ்டாஃப் அவரோட வாழ்க்கையில மூச்சு விடவே கஷ்டப்பட்டாரு. அந்த வாழ்க்கையை ஓரளவுக்கு டீசென்டா மாத்துது இந்த ஜாப். ஆனா எந்த ஒரு கம்பெனி இவரோட வாழ்க்கையை மாத்துச்சோ, எந்த ஒரு கம்பெனி இவரோட வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்துச்சோ, அந்த கம்பெனியில அவரோட வேலையை குவிட் பண்றாரு. குவிட் பண்ணிட்டு என்னதான் பண்ண போறாரு, அவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறாரு. அதே சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிற கூனோ கார்டன்ங்கிற ஒரு கம்பெனில பேசிறாரு. கூனோ கார்டன் எந்த மாதிரி கம்பெனினா, பாக்கெட் வாட்சஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுவிட்சர்லாண்ட்ல செஞ்சு யுனைடெட் கிங்டம்ல சேல் பண்றாங்க. எதுக்கு யுனைடெட் கிங்டம்ல சேல் பண்ணும், ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்ல தான் நிறைய காசு இருக்கு. அண்ட் ஊதாரித்தனமா செலவு பண்றது நம்பர் ஒன் பிரிட்டிஷர்ஸ் தான். அவங்கள டார்கெட்டட் ஆடியன்ஸை வச்சுதான் கூனோ கார்டன் கம்பெனி ரெவன்யூ பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ்ல எப்படி ஹேண்ட்ஸ் வில் டிராப் உள்ள போனாரு? நான் யாருக்குமே சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸ் வில் டிராப்புக்கு இங்கிலீஷ் பேச எழுத நல்லாவே தெரியும். யுனைடெட் கிங்டம்ல அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இங்கிலீஷ் தெரிஞ்ச வர்க்கர்ஸை ஹையர் பண்றாங்க. இப்படிதான் ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப் கூனோ காட்டன்குள்ள போறாரு. கூனோ காட்டன்ல ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலையும் தராங்க. இந்த வாட்சஸ் எல்லாம் செஞ்சு வெளியே வரும்ல, அப்போ அதை பாக்ஸ்ல போறதுக்கு முன்னாடி ஒவ்வொன்றிலும் டைம் செட் பண்ணும் இல்லையா, அந்த வேலையை ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப்க்கு கொடுக்காங்க. என்னதான் டைம் செட் பண்ற வேலை ஒரு சீப்பான வேலையா இருந்தாலும், ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப்க்கு இந்த வேலை மூலியமா ஒரு வாட்சுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் என்னங்கிறது தெரிய வருது. கூனோ காட்டன்ல ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஒர்க்கர் டீம் போய் ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கிறாரு. இந்த வாட்சோட மெக்கானிசம் என்ன, இதுக்குள்ள இருக்க இம்பார்ட்டன்டான காம்போனன்ட்ஸ் என்ன, இந்த மெட்டீரியல்லாம் எங்க இருந்து வாங்குறாங்க, எல்லா டீடைல்ஸும் கேதர் பண்றாரு. கூனோ காட்டன்ல கிடைச்ச வேலை ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப்க்கு நல்ல ஒரு வாய்ப்பா அமைஞ்சிச்சு. ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப்க்கு தான் எப்பவுமே கிடைச்ச ஒரு விஷயத்தை தட்டி உதாசனப்படுத்த ரொம்ப பழக்கமாச்சு. அவருக்கு கிடைச்ச ஹையஸ்ட் எஜுகேஷனை குவிட் பண்ணாரு. நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்த பேர்ல் கம்பெனில இருந்து அவரோட வேலையை குவிட் பண்ணாரு. இப்போ கூனோ காட்டன்ல இருந்து அவரோட வேலையை குவிட் பண்ணாரு. வாழ்க்கை எல்லாருக்குமே எப்பவுமே நல்ல ஒரு தருணத்தை திருப்பி திருப்பி தராதுங்கிறது ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃப்க்கு தெரியாதோ என்னமோ. அது மட்டும் இல்லாம அவரோட வாழ்க்கையே திருப்புற ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு நபரை மீட் பண்றாரு, டேவிஸ். வில்ஸ்டாஃபும் டேவிஸும் சேர்ந்து நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாட்ச் கம்பெனிலாம் இந்த வாட்ச் டைப் ரொம்ப ஃபெயிலியர் ஆகும் சொல்லி தள்ளி வச்சதை எடுத்து இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்டா மாத்துவோம் சொல்லி ஒர்க் பண்றாங்க. எல்லா கம்பெனி ஒரு பக்கம் ஒன்னா ஹேண்ட்ஸ் வில்ட்ராஃபும் டேவிஸும் சேர்ந்து எதிர் திசையில போராட போறாங்க. ரோலெக்ஸ் ஸ்டோரியோட அடுத்த பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ரெக்வஸ்ட், கண்டுபிடிச்சிருப்பீங்க. உண்மையில இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. டெய்லி காலேஜ் போயிட்டு பார்ட் டைமை முடிச்சுட்டு கிடைக்கிற கொஞ்சம் டைம்ல நிறைய நேரம் தூங்காம இருந்து இந்த மாதிரி வீடியோ பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்காகலாம் நீங்க ஒன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஃபியூச்சர்ல ஓரளவுக்கு நல்ல கான்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் நீங்க நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். நான் ஒன்றும் பெருசா கேட்கலன்னு நினைக்கேன். பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு போங்க. வில்ஸ்டாஃப் ஆல்ஃபிரட் டேவிஸ்ங்கிறவரை மீட் பண்றாரு. டேவிஸுக்கும் வில்ஸ்டாஃப் மாதிரியே வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிற வெறி அதிகமா இருக்கிற ஒரு நண்பர். ரெண்டு பேரும் சேர்ந்து லண்டனுக்கு போறாங்க லக்ஸூரியஸான வாட்ச் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காக. அந்த டைம்ல வாட்ச்னு சொன்ன உடனே நம்ம இப்போ யூஸ் பண்ற ரிஸ்ட் வாட்சஸ் எல்லாம் கிடையாது. அப்போ ஃபேமஸா இருந்தது இந்த மாதிரி பாக்கெட் வாட்சஸ் தான். அந்த டைம்ல யாராவது புதுசா வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எல்லாருமே கண்டிப்பா சூஸ் பண்றது பாக்கெட் வாட்சஸ் தான் இருக்கும். ஏன்னா அது அப்போ ஃபேமஸா இருந்துச்சு அண்ட் சேல்ஸ் கண்டிப்பா கேரண்டீடான ஒண்ணா இருந்துச்சு. பட் வில்ஸ்டாஃப் அண்ட் டேவிஸ் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அடுத்த கொஞ்சம் வருஷத்துல ரிஸ்ட் வாட்சஸ் தான் வாட்ச் இண்டஸ்ட்ரியை தன்னோட கையில பிடிக்க போகுதுங்கிறத ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வில்ஸ்டாஃப் அண்ட் டேவிஸ்ங்கிற வாட்ச் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ வில்ஸ்டாஃப் ஆரம்பிச்சது ரோலெக்ஸ் இல்லையா, எல்லா கம்பெனியால கைவிடப்பட்ட ரிஸ்ட் வாட்சஸ் எதுக்கு வில்ஸ்டாஃப் சூஸ் பண்ற? எல்லாத்துக்குமான பதில் வில்ஸ்டாஃபுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. வில்ஸ்டாஃப் அண்ட் டேவிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உலகத்திலே மொத மொத வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரிஸ்ட் வாட்சஸ் மேக் பண்றாங்க. என்னதான் இந்த ரிஸ்ட் வாட்ச் மாசா இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா இல்ல. வில்ஸ்டாஃப் அண்ட் டேவிஸ் வாட்ச் கம்பெனி பேர் ரொம்ப பெருசா இருக்கிறத ஃபீல் பண்றாங்க. ரெண்டு பேரும் நினைச்ச ஒரே விஷயம் அவங்களோட கம்பெனியோட பேர் ரொம்ப சின்னதா வாசிக்கும் போதே ஒரு பிரீமியமான ஒரு ஃபீலை கொடுக்கணுங்கிறத யோசிக்காங்க. 1908 இந்த
பிராண்ட் அஃபீஷியலா ரோலெக்ஸ்ங்கிற நேம்ல மாத்தப்படுது. அவங்களோட ஃபர்ஸ்ட் எவர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வாட்சான ஆயிஸ்டர் லான்ச் பண்றாங்க. இந்த ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாம் சேல் பண்ற ஒவ்வொரு கடையிலயும் ஒரு அக்வேரியம் செட் பண்றாங்க. அக்வேரியம்ல ஃபிஷஸையும் போடுறாங்க, அது கூட சேர்ந்து ரோலெக்ஸோட ஆயிஸ்டர் வாட்சையும் பிளேஸ் பண்றாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஏதோ ஒரு பாக்கெட் வாட்சஸ் வாங்க வர்றப்ப இவங்களோட அக்வேரியமா பாக்காங்க. என்னது இது அக்வேரியம் வாட்ச் கடையில அப்படின்னு யோசிக்கிறப்ப அதுக்குள்ள ரோலெக்ஸோட ஆயிஸ்டர் வாட்சஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரோலெக்ஸ் பிராண்டுக்கு செம ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. லேட்டர் அவங்களோட அடுத்தடுத்த வாட்சஸ்ல டேட் அண்ட் டேயை சேர்த்து காமிக்கிற டைலரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வாட்ச் கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அவங்களோட ரிஸ்ட் வாட்சஸை மேக் பண்றாங்க. அவங்க செம்மையா டிசைன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்றாங்க. எவ்ரி இயர் சேஞ்சஸ்க்கு தகுந்தாப்புல அவங்கள ரெனோவேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட கிளாசிக் ஸ்டைல் மாறாம அதுதான் மெயினான விஷயம். நீங்க இவ்வளவு தூரம் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் பக்கம் இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா பினிஷிங் இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அடுத்த சாப்டர் நீங்க கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா வில் ஸ்டாஃபோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ரெண்டு விஷயத்தை அடுத்த சாப்டர்ல சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு தருணத்துல ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கஷ்டமான தருணங்கள் கண்டிப்பா வரும். ஆனா ஒவ்வொரு கஷ்டமான தருணத்துக்கு அப்புறமும் ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிறது நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். வில் ஸ்டாஃபோட லைஃப் ஸ்டோரியை கேட்கிறப்ப எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. யோசிச்சு பாருங்களேன், வில் ஸ்டாஃப் தன்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் இழந்து அனாதையா இருந்தப்ப வாழ்க்கையை வெறுத்தாரு. ஆனா தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் இருந்திருந்தா கூட வில் ஸ்டாஃபோட அங்கிள் ப்ரொவைட் பண்ண அளவுக்கு ஒரு பெட்டர் ஹையஸ்ட் எஜுகேஷன் கண்டிப்பா அவருக்கு கிடைச்சிருக்காது. அவரோட வாழ்க்கையில ரெண்டு வேலைக்கு அதுல ஏதோ ஒரு வேலையை விட்டு அவர் குவிட் பண்ணாம இருந்திருந்தா கூட அவர் இருக்கிற ரோலெக்ஸ்ங்கிற ஃபவுண்டர் பொசிஷன் கிடைச்சிருக்காரு. ஏன் ரோலெக்ஸ்ங்கிற பிராண்ட் கூட இருந்திருக்காது. சோ வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு கெட்டதுக்கும் ஒரு நல்லது கண்டிப்பா இருக்கும். அந்த ஒரு ஹோப்போடையே டிராவல் பண்ணுவோம். 90s எந்த ஒரு வாட்ச் கம்பெனியா இருந்தாலும் எந்த ஒரு வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் கண்டிப்பா அப்ப ட்ரெண்ட்ல இருந்த பாக்கெட் வாட்சஸ் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. பட் வில் ஸ்டாஃப் ரிஸ்ட் வாட்சஸ் தான் ஃபியூச்சர்ல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்பினார். ஒரு கூட்டமை ஒரு பக்கம் ஓடினாலும் இவரும் இவரோட பார்ட்னர் மட்டும் சேர்ந்து தனியா எதிர் தசையில போனாங்க. என்னைக்குமே ஒரு கூட்டத்தை எதிர்த்து போறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் என்னவா இருக்கும்னா கான்பிடன்ஸ். மத்தவங்க நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை கிடையாது, நம்ம நம்மளை நம்பணும். வில் ஸ்டாஃபும் டேவிஸும் பண்ணனால மட்டும்தான் ரோலெக்ஸ்ங்கிற சாம்ராஜ்யம் வந்திருக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் தீயா இருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சிருப்போம், ஒரு கோலா செட் பண்ணியிருப்போம், அதை அடையவே முடியல. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க, நமக்குன்னு சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. ஏன் ஈவன் உங்களை நீங்களே டவுட் பண்ணலாம். நல்லா கேளுங்க, வில் ஸ்டாஃப் தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தப்ப தன்னுடைய அம்மாவை இழந்து தன்னுடைய அப்பாவை இழந்து தனக்குன்னு யாருமே இல்லாமல் ஒரு அண்ணாதையாக இருந்தார். அண்ட் அவரோட ஸ்கூல் டேஸும் ஒன்றும் சிறப்பாலாம் இல்லை. அவரை போட்டு கிண்டல் பண்ணுறாங்க, அவரை போட்டு அடிக்காங்க, அவரை போட்டு புள்ளி பண்ணுறாங்க, அவரை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனால் இத்தனை விஷயங்கள் நடந்தாலும் வில் ஸ்டாஃப் அதெல்லாம் பார்த்து பயந்து சோர்ந்து போய் ஒரு மூலையில் போய் அழுகலை, எந்திரிச்சு நின்னாரு. எந்த வாயால தன்னை கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி ராஜாமாய் வாழ்ந்தாரு. அதே மாதிரி உங்களாலையும் வாழ முடியும், எல்லாராலையும் வாழ முடியும். அதுக்கு தேவையான ஒரே விஷயம் கான்ஃபிடென்ஸ். அது உங்க மேல நீங்க வச்சிருக்கணும்.